ஆக்சுவலா நேத்து ஐயா சொன்னது கரெக்ட் தான். நான் கேட்க கேட்க அவர் வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் மௌனமானாரு. அந்த யோசனையில இருந்தது ஒண்ணு, நான் காலையில எழுந்து தியானத்துக்கு உட்கார மாதிரி கொஞ்சம் தூக்கம், ஆனா எழுந்து உட்காரு. ஒரு தடவை நீங்க சொன்னீங்க, படுத்துக்கிட்டே அந்த விசாரணையில இருக்கிறத விட உட்கார்ந்து பண்றது ரொம்ப நல்லது அப்படின்னு ஒரு வார்த்தை எனக்குள்ள இருந்தது. அது எப்பயுமே காலையில விழிச்சு பழக்கம் தான், இன்னைக்கு விழிச்சு விடணும் இல்லை எழுந்து உட்கார அப்படின்னுச்சு. சரி, நான் உட்கார்னாலும் எனக்கு சம் டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சு, ஆழ்நிலை தூக்கம் வருது. அப்படியே பண்ணிருக்கலாம், நான் என்ன பண்ணிட்டேன்னா கொஞ்சம் காலை கடன் முடிச்சுட்டு வரலாம்னு போன பாருங்க, அது கொஞ்சம் களைஞ்சு போச்சு. அந்த உள்ள நல்லா ஆழமா இழுத்துட்டு போகுது, அதுல இருந்து வர விருப்பம் இல்ல. ஆனா ஒண்ணு சொல்லுது, இல்ல இல்ல காலை கடன் கடிச்சிட்டு வந்து உட்காரு அப்படின்னு. பட் உள்ள இழுத்துட்டு போகுது நல்லா, அது சுகமாவும் இருக்கு, எந்த ஒரு அதுல எண்ணமும் இல்ல, நானும் இல்ல, எதுவுமே இல்ல, அப்படியே இருந்துச்சு. அந்த இதெல்லாம் கடந்துட்டு அதுக்கப்புறமா நான் இங்க வந்துட்டு உபநிஷம் ஒரு ஃபர்ஸ்ட் செகண்ட் படிச்சேன். அதுல அத்வைதம் மட்டும் ஒண்ணு ஆயிடலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தா பகவத்கீதையில எடுத்தா கரெக்டா வருது, தீபம் எப்படி காத்துல டிஸ்டர்ப் இல்லாம அப்படி ஜோதி எரியுமோ அந்த மாதிரி அசையாம இருந்தா அந்த சொரூபம் நாமாவே, அந்த அந்த சொரூபமே நான் தான், அந்த இருப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படின்னு இருந்துச்சு. இதெல்லாம் கேட்டுட்டு கொஞ்சம் ஐயா போன் பண்ணி இதெல்லாம் சொன்னோன்னு ஒரு திவ்யம் வந்தது எனக்கு, அது ஒரு செஞ்சதுல ஒரு ஆனந்தம், எந்த ஒரு இது இல்லாம அந்த தீபம் ஏத்துறது அதுல எல்லாம் கூட அதுவா நான் மாறி எல்லாமே பண்ணினேன். ஓகே, எந்த ஒரு தாக்குமே வரல, அது ஒரு இந்திரமா பண்ணிட்டு இருந்தேன். இந்த ஒரு இந்த இதெல்லாம் படிச்சதுல இந்த இதுல அப்ப நான் இங்க வந்து நீங்க வந்த பிறகு உட்கார்ந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு இந்த கையில என்ன வச்சிருக்கீங்க, கிளாஸ் எடுத்துட்டு இருக்கீங்க. இந்த ஒரு இதுல வந்து நான் அந்த இது நம்ம இது பார்த்தோம் இல்லைங்களா, வீடியோ பார்த்தோம். வீடியோ பார்த்ததுல நல்லா அந்த பால் பால் மட்டும்தான் வெளியில தெரியுது, ஆனா அதுல இருக்கக்கூடிய தயிர் மோர் ஒண்ணுமே தெரியல தெரியல. அந்த இது கொஞ்சம் சாரம் உள்ள போயிடுச்சு. அந்த அம்மா கேட்ட கேள்வி நல்லா, இந்த கலர் மாதிரிதான் அந்த உள்ள இருக்கக்கூடிய இதுவும் நீங்க ஒரே இதுதான், ஒண்ணுதான், ஒண்ணு எல்லாமே காலையில இருந்து எனக்கு ஒண்ணு 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 ஒரே தன்மயத்தில். ஆமா, இது ரெண்டும் பிரிச்சிட கூடாது நீங்க, அச்சலம் மௌனம். ஓகே, அசைவில்லாதது. இப்போ நீங்க இந்த முதல் கேள்விகள் லைனா வந்தீங்கன்னா காலை கடன் உட்கார்ந்துன்னு பண்ணு எல்லாம் உடம்பு நான் பாவம் விதவிதமா போகுது போகுது, ஒன்னு பண்ணது உணர்ச்சிகளுக்கு போகுது, அசையாத உணர்ச்சியா இருக்கு அப்படின்னு நான் பாவம் அசையாத உணர்ச்சியை பிடிச்சிக்குது. ஆனா உடனே உடம்பு ஃபீலிங் வந்த உடனே அது போயிட்டு வரலாமா வேண்டாமான்னு எண்ணங்கள் போராட்டம். சோ எல்லாம் அசையறதுலோடையும் அது இப்படிதான் சலிக்க வைக்கும். அப்படி இருந்தா இல்லைங்கயா, இப்ப உங்க நீங்க கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க, அதெல்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் எடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எனக்கு இங்க இந்த உடல் எல்லாமே அதெல்லாம் மறந்து போச்சு மறந்து போச்சு. நீங்க மறந்து போறத விட ஞானத்துல தெளிஞ்சு போனோம். அப்புறம் இன்னொன்னு, எல்லாருக்குமே எல்லாருக்கும் சொல்லுங்க, நீங்க பேசுங்க, நீங்க மறந்துட்டீங்க, உங்களை பார்க்க முடியல எனக்கு, அப்படி ஒரு இழுக்கு இழுக்குது. அப்பவும் இது வந்து இல்ல இல்ல ஐயா கிளாஸ் எடுக்கிறாரு எழுந்துரு எனக்கு புரியல, அப்ப பிடிபடல. இப்ப ஐயா சொன்னதுக்கு அப்புறம் தான் இது எல்லாமே எனக்கு பிடிபடுது. ஓ, இது இந்த நிலையா அப்படின்னு ஆட்கொள்ளப்படுறீங்க. அப்போ என்னன்னா இருக்கும், இப்ப என்னன்னா உள்ளுக்குள்ள உள்ளுக்குள்ள போகும்போது நான் என்ன பண்றேன், ஐயா கிளாஸ் எடுக்கிறாரு எழுந்திரி அப்படின்னு சொல்லுது. நான் இங்க எல்லாம் போட்டு அழுத்தி விட்டுக்கிறேன், வந்து நான் வரணும், அந்த வந்து கிளாஸ கவனி அப்படின்னு. இல்ல இல்ல உள்ளதான் போகணும், அப்படியே போகுது அப்படியே போகுது அப்படியே போகுது. நான் சமாளிக்க ரொம்ப பிரயத்தனப்பட்டேன். ஆனா அதுக்கப்புறமா என்ன யோசிச்சேன்னா, இந்த மாதிரி ஆறதுக்காக எத்தனை சிட்டிங்க உட்காந்து உட்காந்து தியானத்துல போன போனோம், இப்ப தானா வர்றது இப்ப செய்யக்கூடாது. அப்ப தானா இயல்பா இயல்பானது இயல்பாகிறது அப்படிங்கறது எனக்கு நம்மளுடைய இயல்பே சொரூபம், அது அமைதியானது அச்சலமானது. இத சொல்ல தெரியல எனக்கு, சொல்லிட்டீங்க ஆனாலும் அப்பெல்லாம் பட்ட அவஸ்தையும் சொன்னீங்க, இப்ப தானா சகஜமா அது போயிருந்திருக்கு இல்ல. ஆமா, எப்ப சித்திக்குதோ, அதாவது சித்திக்குதுன்னு எல்லாம் வெயிட் பண்ண வேண்டாம், நீங்க எப்பவுமே பி ஆன் த ஹண்ட் ஃபார் தட்.
நீங்க வேட்டையாடிக்கிட்டு இருந்த உங்களை நான் பின்னாடியே நான் அப்படிதான் பண்ணிட்டே இருந்தேன். எப்ப பவர் பண்ண எனக்கு என்ன வேலை எது எதுவுமே முக்கியம் இல்லை. இல்ல வீட்டுல கூட என்ன பண்ணுவான்னா மிக்சி அடிப்பேன் நான் காணப்படுவேன். மிக்சி ஜார் கையில வச்சிருப்பேன். நடக்கும்போது என்ன சொல்றேன், ஜாகிங் பண்ணுங்க, டிட்டாச் ஆகி ஜாகிங் பண்ணுங்க. உங்க நாய ஓட விடுற மாதிரி உங்க அந்த மாதிரி ஜாகிங் எல்லாம் போவேன், எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுவேன். இங்க இருந்து தஞ்சாவூருக்கு கார் ஓட்டிட்டு போவேன், நானே இண்டிவிஜுவலா தான் போவேன், டிரைவர்லாம் கிடையாது. நான் இங்க வண்டியை எடுத்தது தெரியும், வழியில சிக்னல் வந்தது தெரியாது, டோல் பிளாசா வந்தது தெரியாது, எதுவுமே தெரியாது. ஊருக்கு போய் சேர்ந்துருவேன், அதே மாதிரி வந்துடுவேன். என் வீட்டுல கேட்பாங்க, ஏங்க ஏதாச்சும் இந்த ஒரு சிடி வச்சிருக்கீங்க, கார் வாங்கின புதுசுல இந்த சிடி இருந்தது, அந்த சிடியாச்சும் மாத்துங்க அப்படிம்பாங்க. நான் பாட்டு கேட்கறதே இல்லை அப்படின்றான். அப்ப என்னதான் பண்ணிட்டு கார் ஓட்டுவீங்க அப்படிம்பாங்க. நான் என்ன பண்ணிட்டு ஓட்டுறேன்னு எனக்கும் தெரியாது. நான் அதோ பெருசா வந்து யோசிச்சு பார்த்தேன்னா இவ்வளவு 5 மணி நேரம் வந்திருக்கோம், என்ன திங்க் பண்ணோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சேன்னா எதுவுமே ஒரு பெரியான ஒரு தாட் வந்து எதுவுமே ஆக்குபை பண்ணி இருக்காது. அதே மாதிரி ஓட போனேன்னா கிரவுண்டுக்கு வீக்லி ஒன்ஸ் ஓட போவேன். இந்த எந்த செட்டிங்கும் கிடையாது, 4 கிலோமீட்டர் 1, 5 கிலோமீட்டர் எதுவும் கிடையாது. நான் பாட்டு போய் ஓடிட்டு அப்படியே வந்துடும். அதே மாதிரி ஜிம்முக்கு போவேன், இன்னைக்கு என்ன ஒர்க் அவுட் பண்ணணும்னு எந்த பிளானிங்கும் கிடையாது. ஏதோ வர்றதா கொஞ்ச நேரம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு கிளம்பி வந்துடுவேன். எங்கேயாவது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க, ஏன் இப்படி எல்லாம் பண்ற, இன்னைக்கு என்ன ஷெட்யூலு, இந்த செஸ்ட் ஒர்க் பண்ணுவியா, ட்ரைசர்ஸ் பண்ணுவியா அப்படின்னு சொல்லாம் கேட்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கல்ல வந்தது என்ன பண்ணுமோ தோணுது அதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிடுறேன். இப்படியே தான் போயிட்டு இருக்கு. இப்போ மட்டும் வந்திருக்கேன். இது வந்து பியூட்டிஃபுல், இது வந்து இதுதான் வந்து ஆக்சுவலா வந்து சுரூபத்திலேயே இருந்துட்டே வாழறது. எதுக்குமே வந்து உடல் அசைவுக்கா இருக்கட்டும், அது ஏதாவது ஒர்க் அவுட்டா நினைக்கிற நினைப்புகளா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் நான் வேணும். இதுதான் வேகம் கிடைத்தாண்ட வேந்தன் அடி வெல்ல. அது மாதிரி விவேகம் வருது. என்ன விவேகம்னா, எவனா இருந்தா எனக்கு என்ன, அவங்க அளவுக்கு இருக்கும். அது ஞானிகளுக்கு எப்படி இருக்கும், உடம்பு செத்து போற லெவல்ல கூட அப்படிதான் சொல்லுவார். இவருக்கெல்லாம் எப்படி அந்த பகவத்கீதையில பாத்தீங்கன்னா, அந்த நம் கிருஷ்ணர் எல்லாம் பார்த்தோமே, வீடியோ எல்லாம் பார்த்தோமே, எப்படி வந்து யுத்த காலத்துல அவ்வளோ ஒரு கோபம் வருது, உபதேசம் வருது, எல்லாம் விதவிதமான உணர்ச்சிகள். அந்த அதை வந்து கிளியரா அந்த நானை வென்டிலேட் பண்ணிட்டு விட்டுருவாங்க.